எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் நெஞ்சுக்கு நீதி படத்தை பற்றி பார்ப்போம். நெஞ்சுக்கு நீதி, இது நம்ம உதயநிதி ஸ்டாலின் நடித்து வெளில வர படம். போனிக்க பிறந்த படத்தை தயாரிக்கிறார் அருண்ராஜா காமராஜ். இவர் தான் அந்த படத்தை வந்துட்டு டைரக்ட் பண்ணியிருக்கிறார். இது வந்துட்டு ஒரு உண்மையான கதையை அடிப்படையாக வச்சு இந்த படம் எடுக்கிறாங்க. இது வந்துட்டு அந்த காலத்தில் நடந்த அந்த ஜாதி கொடுமைகளை பற்றி பேச போகிற படம் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த படத்தை தான் வந்து தமிழை ரீமேக் பண்ணியிருக்கிறாங்க நம்ம உதயநிதி டீம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு 12:30 டீசர் அல்லது ட்ரெய்லர் வரும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அஃபிஷியலாகவே நாளைக்கு ஒரு அப்டேட் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் டீசராக அதில் ட்ரெய்லராக அப்படிங்கிறது நம்மளோட கெஸ்டிங் தான். மேபி அது டீசராக இருக்கலாம், ட்ரெய்லராக கூட இருக்கலாம். நாளைக்கு 12:30 வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்ம மாமன்னன், இது மாரி செல்வராஜோட டைரக்ஷனில் வெளியே வர படம். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு பிறகு வடிவேல் நடிக்கிறார். இந்த படத்துலேயும் ஹீரோ வந்துட்டு நம்ம மாமன்னன் உதயநிதி ஸ்டாலின் தான். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஷெட்யூல் வந்துட்டு ரேப் ஆகியிருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. சில படங்கள் ஃபஸ்ட்டு ஷெட்யூலோட முடியும், சில படங்கள் வந்து பார்த்தா 2 ஷெட்யூல் 3 ஷெட்யூலுக்கு கூட போவாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு 2 ஷெட்யூல்லே சில படங்கள்லாம் முடிஞ்சிடும். அநேகமாக இந்த படமும் 2 ஷெட்யூலாக தான் இருக்கணும். இந்த படம் வந்து மாரி செல்வராஜோட டைரக்ஷனில் வெளில வர படம். இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறார். முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் ஃபஹத் ஃபாசில் கூட நடிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தோடைய அப்டேட் என்னங்கிறது தெரியல. ஃபஸ்ட்டு ஷெட்யூல் முடிஞ்சிருக்கு, எப்போ ரிலீஸ் அப்படிங்கிற தகவலாம் இனிமேல் தருவாங்க. நிச்சயமாக நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.